Hello friends, welcome to Home Food Zone. இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. சிம்பிளாக சட்டனி ஏதாவது லஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை எப்படி செய்யறத பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் வந்து 10 பல் பூண்டு எடுத்துருக்கேன். இது பெரிய பூண்டு. இதை வந்து நல்லா அந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. நீங்கள் அப்படியே சேர்த்திங்கன்னா வறுபடுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். நல்லா தட்டி போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகிடும். அதனால் தட்டி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பூண்டு நல்லா செவந்த ஒரு வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். பூண்டு நல்லா ஓரளவு இந்த மாதிரி செவந்து வந்ததும் இது கூட சேர்க்கறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு எடுத்துக்கோங்க. நம்ம காரத்துக்காக இதில் மிளகு மட்டும்தான் சேர்க்குறோம். அதனால் நீங்கள் மிளகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கணும். நல்ல ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு தடவை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. பூண்டு நல்லா வறுபட்டவுடனே சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நேரம் குக் பண்ணணும் தேவையில்லை. லேசாக கருவேப்பிலை வதங்கினதும் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஆறினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு குக்கரை சூடு பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம ஏற்கனவே பூண்டு வறுத்த அந்த எண்ணெய் மிச்சம் இருக்குது இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம், இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு நல்லா வந்து வறுபட்டதும் கொஞ்சமாக அதில் 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டால் இன்னும் சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும். உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் 1 பெரிய தக்காளி சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளி இருந்தால் 2 சேர்த்துக்கலாம். பெருசாக இருந்தால் 1/2 மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி லேசாக வதங்குற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப குழைய வதங்கணும்னு தேவையில்லை, லேசாக அந்த மாதிரி வரப்பட்டாலே போதும். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து அந்த பூண்டு கருவேப்பிலை மிளகு வந்து இந்த மாதிரி அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டு இதில் நம்ம சேர்த்துக்கணும். ரொம்ப மையாகவும் அரைக்க வேணால் ஓரளவு கொரகொரப்பாக அரைச்சாலே போதும். அரைச்சி அந்த பேஸ்ட் இதில் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா மட்டும் சேர்த்து ஒரு தடவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட சேர்க்கறதுக்காக நான் 1 கப் அளவு பாஸ்மதி ரைஸை ஏற்கனவே வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் எடுத்து பண்ணலாம். நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறதுனால 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் எடுத்துருக்கிற அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வந்து அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் ஊற்றிக்கலாம். உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்படுதுன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருந்த அரிசியும் இதில் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் லெமன் ஜூஸ் இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து இது எல்லாமே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் 1 விசில், லோ ஃப்ளேமில் 1 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம அதை வந்து திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரைஸ் வந்து சூப்பராக உதிரி உதிரி நல்லா வந்திருக்கு. இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே செய்யணும் தேவையில்லை. வெறும் ஒரு அப்பளத்தோடு சேர்ந்து சாப்பிட்டாலே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக சட்னி ஏதாவது லஞ்ச் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அந்த மழை நேரத்துக்கு இன்னும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.